என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முழியும் வரை உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப லேட் ஆகிற போது இப்பமே எழும்பிடணும், ரொம்ப லேட் ஆகிற போது இப்பமே எழும்பிடணும். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நான் சொன்னேன், இந்த ஊரில் நிறைய சபைகள் இருந்தது, நிறைய சபைகள் இருந்த போதில கூட இந்த ஒரு 7 சபைகள் மேல் தேவனுடைய கண் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன், ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, என் தேவனுடைய கண் உங்க மேல விழுந்திருக்குது. ஆமேன் சொல்லுங்களேன். நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறதே கிடையாது, ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமா, இந்த 7 சபைகளை குறித்து பார்க்கும் போது, 7 சபைகள் நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமீன் சொல்லுங்களேன். அதுல பார்க்கும் போது நம்ம முகம் தெரியும், அந்த 7 சபைகளும் நம்மளை குறித்து தான் காமிக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல டச் பண்ணுது இந்த 7 சபைகள். கண்ணாடிய பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்றீங்க? ஒரு வாலிப பையனை ஏறக்குறைய 20 வயசுல இருக்கும்போது அவனை அரெஸ்ட் பண்ணாங்களாம். அவன் 50 வருஷம் ஜெயில இருந்து 70 வயசுல விடுதலை ஆனானாம். விடுதலை ஆகும்போது அவனை பார்த்து கேட்டாங்களாம், உனக்கு என்னடா பார்க்கணும், ஏதாவது ஆசை இருக்குதா, 70 வயசுல வெளியில வந்திருக்கிறேன். அவன் சொன்னானா, 50 வருஷம் நான் கண்ணாடியே பார்த்ததில்லை, ஒரே ஒரு வாட்டி கண்ணாடியில என் மூஞ்ச பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே. அந்த கண்ணாடி எடுத்து அவன் மூஞ்சுக்கு நேராக காமிச்சதும் அவன் கண்ணாடி எடுத்து உடைச்சிட்டு அவன் ரொம்ப கோபமா போயிட்டானா. எல்லாரும் கேட்டாங்களா, ஏன்டா கோபமா போன? அதுக்கு அவன் சொன்னானா, 50 வருஷம் வாலிபனாய் ஆசைகளோடு நான் வாலிபன் வாழ்க்கை இப்படிதான் என் வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் ஆசைகளோடு என் முகம் ஸ்டைலா இருந்துச்சு, என் முடி இப்படிதான் வாழணும், இப்படிதான் என் குடும்ப வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்புனால ஜெயில போய் ஒரு மூலையில 50 வருஷத்தை செலவழிச்சு வந்து பாக்குறேன். 50 வருஷம் போயிடுச்சு, ஒவ்வொரு முறையும் வேதத்தை பார்க்கணும். இந்த வேதம் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு போறார் என்பதை காண்பிக்கும். நல்ல வேளை இந்த வயசுலேயே நீங்க எல்லாரும் ஜபத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார், உங்களை திருத்திக்கிட்டே இருப்பார். இந்த 7 சபைகளை பற்றி பேசும் போது, நான் ஏற்கனவே எபேச சபையை பற்றி பேசியிருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்மர்ணா சபையை பற்றி நேற்று தினத்தில் நான் பேசியிருந்தேன். இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு சபையை பற்றி பேச போகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம எல்லாருமே நிறைய காரியங்களை விஜய் சொன்னார், வினோத் சொன்னார், வீதி வந்தவங்க எல்லாருமே அழகாய் அருமையான பிரகாஷ் பிரதரெல்லாம் செம்மையாக நடத்தினார். நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆமென். நான் இப்போது எல்லாம் அவங்க சொன்னது எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் எடுத்து நான் கரெக்டாக ஆர்டராக நான் கொடுக்க போகிறேன், சரியா? எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் மிக்சராக கொடுத்தாங்க, நான் கரெக்டாக ஆர்டராக கொடுக்க போகிறேன், நல்லா கவனமாக கேட்கணும். பெர்கமோ சபை இருந்த இடம் ஒரு பெரிய மலை மேல், மலை மேலே இந்த பெர்கமோசங்கிறதான இடம், ஒன்று மலைக்கு மேலே ஒன்று மலைக்கீழே, ரெண்டு பிரிவாய் அது பிரிஞ்சிருந்தது. அது ரெண்டு பிரிவாய் பிரிஞ்சிருந்ததுனால அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு அக்ரோபோலிஸ் என்கிறதான பேர், கீழே இருக்கிறது எஸ்கிளிபோன் என்கிறதான பேர். கீழே இருக்கிறது என்னென்ன நடக்குமானால், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், கீழே பெரிய பெரிய கோயிலுங்க. இந்த கோயிலில்
ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கோயில், கோயில் ஃபுல்லா தண்ணி, பயங்கரமான ஒரு கோயில். அந்த கோயிலுக்குள்ள இருந்து இப்படி போனா உள்ள ஹாஸ்பிடல், பேஷண்ட் எல்லாம் நடந்து போவாங்களா? கோயில் மேல இருக்கும், கோயில் கீழே இருந்து இப்படி நடந்து போகும்போது மேல இருக்கிற அந்த ஆசாரியர்கள் கீழே போற பேஷண்ட பார்த்து கத்துவானா, நீ சுகமாயிடுவேன், நீ சுகமாயிடுவேன்னு. பேஷண்ட்டுங்க போகும்போது அப்படியே பக்தியோடு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாங்களாம். அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு இருந்ததான பெரிய, அவங்களுக்கு இருந்ததான பெரிய ஆசை என்னன்னா பணம், பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருக்க போய் அவங்க ஹெல்த்தியும் நல்லா பார்த்துக்குவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, ஏழைங்க ரொம்ப ஓட மாட்டாங்க ரோட்ல, பணக்காரங்க எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. ஏன்னா சொத்தை அனுபவிக்கணும்ல. பாவம் பணக்காரங்க, 40-50 வயசு வரைக்கும் தூக்கம் இல்லாம வேலை செய்வாங்க, நிறைய சொத்தை சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிடுவார், நீ வெறும் கூலியும் கஞ்சியும் மாத்திரை தான் குடிக்கணும், சுகர் வந்துருச்சு உனக்குன்னு. இந்த பணக்காரனுக்கும் ஹெல்த்தும் வெல்த்தும் ஒன்றா தான் ஓடும். நீங்கள் கவனித்து பாருங்க, ஹெல்த்தும் வெல்த்தும் ஒன்றா ஓடும். ஆனால் நாங்கள் இப்போ கீழே இருக்கிற அந்த இடத்தை பற்றி நான் பேசலை, அக்ரோபோலிஸ் மேலே இருக்கிற அந்த இடத்தை பற்றி பேச போகிறேன். மேல இருக்கிற இடத்துல ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன காரியம் கேட்டீங்கன்னா, மேல இடத்துல தான் இந்த ஏழு சபைகள் இருந்த இடத்துல பிசாசானவன் செலக்ட் பண்ணல, மேல இருக்கிற ஒரு இடத்தை செலக்ட் பண்ணான். நான் சொல்றேன், என்னைக்குமே பிசாசானவன் மேல இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணான், எல்லாரையும் கிளீனா பாக்குற மாதிரி மேல இருக்கிற இடம். அப்படி இந்த பர்கமோ சபை மேல இருந்ததால பிசாசு அவனுடைய சிங்காசனத்தை மேல போட்டான். மேல போட்டு அந்த பர்கமா சபை இருக்கிற இடத்துல ஒரு 4 தேவர்களை வணங்கினாங்க. முதல் ஒரு 3 தேவர்கள் யாருன்னா கிரேக்க தேவர்கள், 1 ரோமருடைய எம்பரர். அந்த 3 ரோமர்களுடைய தெய்வத்துல ஒரு தெய்வம் யாருன்னா இத்தினே என்கிறதான ஒரு தெய்வம், 2 தெய்வம் டயானஸ் என்கிறதான தெய்வம், 3 தெய்வம் ஜயஸ் என்கிறதான தெய்வம். இந்த ஜயஸ் என்கிறதான தெய்வம் தான் பிசாசானவன் ஆளுகை செஞ்சதான ஒரு இடம். கோயில் எப்படி கட்டியிருந்தாங்க தெரியுமா? கோயில் இப்படி பெருசா ஏறக்குறைய 90 feet இப்படி கட்டி, 20 feet இப்படி கட்டி, கோயிலும் ஒரு சிங்காசனம் மாதிரி இருந்துச்சு, பிசாசானவன் உட்கார்ற ஒரு இடம். நான் உங்களை நல்லா ஒரு காரியத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காரியம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசாசு மேல இருந்த ஆளுகை செய்கிறான ஒரு இடத்துல சின்னதா ஒரு சபை இருக்கு, தேவனை ஆராதிக்கிற ஒரு சபை. அந்த சபை தான் எந்த சபை? பர்கமோ சபை. நான் சொல்றேன், நிறைய உங்களை சுத்திலும் பயங்கரமானவங்க, நிறைய சீட்டு போட்டு உட்கார்ந்துட்டு ஆளுகை செய்கிற சத்துருக்களுக்கு நடுவில் சில நேரத்தில் சின்னதா நீ மாத்திரம் தான் விசுவாசியா இருப்ப, நீ மாத்திர தான் அந்த இடத்துல இருப்ப. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறது, ஆண்டவரே எல்லா சாத்தானுடைய சிங்காசனங்களை உடச்சி போடுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? நல்லா கண்களை மூடி எல்லாரும் முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். முழங்கால் படியிட்டு எல்லாருமே கைகளை இந்த பிக்சருக்கு நேராக அப்படியே நீட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே பிசாசானவன், நான் சொல்கிறேன், அன்னைக்கு பர்கமோ சபைக்கு நேராக பிசாசானவன் சீட்டு போட்டு உட்காந்துருந்தான். இன்னைக்கு பெங்களூர் பட்டணம் சிலிகான் சிட்டி, இன்னைக்கு இந்திய தேசமே கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கும் போதோ, கர்நாடகாவில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் போதோ இந்தியாவே திரும்பி பார்க்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பெங்களூர் பட்டணமும் ஒரு பெரிய இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்குது. ஆனால் பிசாசானவன் இங்கேருந்து தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும்னு அவன் நினைக்கிறான். நம்ம எல்லாரும் அதை உடைக்க போகிறோம். எல்லாரும் கைகளை நீட்டி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாரும் கைகளை நீட்டி வாய்களை திறந்து சத்தமா 1, 2, 3 நல்லா சத்தமா சத்தமா வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆம்ராஜா எல்லா காரியங்களையும் உடைக்கிறோம். எல்லாரும் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, எல்லா காரியங்களையும் உடைக்கிறோம் சொல்லுங்க. ஆமாண்டவரே எல்லா எல்லா காரியங்களையும் உடைக்கிறோம், எல்லா அசுத்தங்களை உடைக்கிறோம், எல்லா சிங்காசனங்களை உடைக்கிறோம், எல்லா ஆளுகை செய்கிற காரியங்களை உடைக்கிறோம். ஆமாண்டவரே உடைக்கிறோம், உடைக்கிறோம். மக்கள் நன்றி. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க.
ரெண்டாவது காரியம், அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்களேன், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன ஆறுதலை கொடுக்கிறார்? ஆனால் நானே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு ஆறுதல் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஆறுதல். அவர் சொல்றாரு, எவன் சிங்காசனத்துல உட்கார்ந்தாலும் நீ பயப்படாத, நீ உன் கையில ஒரு ஆயுதத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதான் என் பட்டயம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன பட்டயம்? ஏன் இந்த காரியத்தை வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரானால், எத்தனை பேர் கத்தி பார்த்துருக்கீங்க? கத்தி ரெண்டு பக்கம் ஷார்ப்பா பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் பேசுறது அந்த கத்தி கிடையாது. என்ன கத்தினா, அந்த காலத்துல ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா ஒரே ஒருத்தன் இருக்கிறான், 50 பேர் வர்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? 50 பேர் உங்களுக்கு விரோதமா வந்தா என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்களா? ஓடுவீங்க. நல்லா, அவங்க அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒருத்தன் ஒரு ஆயுதத்தை பண்ணி வச்சிருந்தான, ஒரு கத்தி. எப்படி கத்தி தெரியுமா? இப்படி நான் சொல்ற ஷேப் இப்ப பாக்குவீங்களா? அந்த கத்தி மேல இருந்து இப்படி வந்து கீழே இப்படி வந்து அதோடைய ஸ்டெம் இப்படி போய் கீழே ஒரு பார் இருக்கும், அந்த பாரை இப்படி பிடிச்சிக்குவாங்க. இந்த கத்தியை கீழே வச்சுக்கிட்டா இது இப்படியாக மாறிடும்ல, இப்படி இருக்கும் அந்த கத்தி. இந்த ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். அந்த கத்தியை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி அவன் சுற்றிக்கிட்டே நடப்பானோ, ஒரே நேரத்தில் அவனால் 50 பேரை கொல்லுகிற திராணி அந்த பலன் இருக்குமா? அந்த இப்படி சுத்தும் போது அந்த கத்தியோட ஷேப்பு பாருங்களேன், இப்படி வந்து இப்படி வந்து நடுவில் அப்படி வருது. என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்க, இப்படி வந்து நடுவில் இதே ஷேப்பில். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கையில் கொடுத்துருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்துருக்கிறேன், எந்த எந்த சத்ரு வந்தாலும் நீ பயன்படுத்த வேண்டியது என்னுடைய ஆயுதம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ரெண்டு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயுதத்தை பயன்படுத்த போறீங்க? அப்படியே முழங்கால் படிடுங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொன்ன பிசாசானவன் எந்த இடத்துல சீட்டை போட்டிருக்கிறான்? உயரமான இடத்துல. நல்லா கவனிங்க, பிசாசானவன் நம்மளை தந்திரமாய் உயரமான இடத்துக்கு கூட்டு போயிடுறேன், உயரமான இடத்துக்கு கூட்டு போயிடுறேன், உங்களெல்லாம் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் பிசாசு போய் சொல்லுவான். அதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பிசாசானவன் ஏசு கிறிஸ்துவை எங்கே கூட்டு போனால்? உயரமான இடத்துல. ஏசு கிறிஸ்து யூஸ் பண்ணது என்னது? தேவனுடைய வார்த்தை. பிசாசானவன் சொல்கிறான், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி தான் பிசாசு சொல்லுவான், நீ சர்ச்சுக்கு போகாத, நீ ஊழியம் பண்ணாத, நீ தேவனை தேடாத, நீ ஜெபம் பண்ணாத, நான் உனக்கு எல்லாம் கொடுத்துறேன்னு. ஆனா நம்ம அவனை முறியடிக்க வேண்டியது எப்படி? தேவனுடைய வார்த்தையை வச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் இப்ப எதுக்காக ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? ஆண்டவரே, என் நாவுகளை தீட்டுங்க. எத்தனை பேர் உங்க நாவு தீட்டணும்னு நினைக்கிறீங்க? ஏன் தெரியுமா? ஜெபம் பண்ணும் போது சைலண்டா ஜெபம் பண்ண கூடாது. இந்த 7 நாள் ஜபத்தில் சும்மா போய் சைலண்ட்டாக நீங்கள் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் நாவு எங்கெங்க தீட்டப்படும்? நீங்கள் துதிக்க துதிக்க ஜபிக்க ஜபிக்க தேவனை தேட தேட இந்த நாவுகள் சும்மா சர 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 சரானு என் ஆண்டவர் தீட்டிகிட்டே இருப்பார். நீ அதிகாரத்தோடு பேச ஆரம்பிப்பார். நீ பேசும் போது பிசாசானவனுடைய ராஜ்யம் உடையும். எத்தனை பேர் என் கூட ஆமின்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு நாவை தீட்டணும்னு நினைக்கிறீங்க? நல்லா சத்தமா இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா ஜோமன் ஆண்டவரே, என் நாவுகளை தீட்டுங்க, என் நாவுல அதிகாரம் புறப்படட்டும். 1 2 3 பக்கத்தில்
எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? மூணாவது காரியம் யுத்தம். யுத்தம் ஆண்டவர் சொல்றது, ஓ யுத்தம் மாம்சத்துக்குடியும் ரத்தத்துக்குடியும் ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த பர்கமோ சபைக்கு வந்த யுத்தம் என்ன, அவங்களுக்கு வந்த யுத்தத்தில் பெரிய யுத்தம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடுன்னு. என்னன்னு? இயேசு கடவுளே இல்லைன்னு சொல்லிடுமா? சொல்ல மாட்டேன். நீயாவது சொல்ல மாட்டேன். இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லிடுதா? ஆண்டவர் யுத்தத்தை எப்படி பண்ண சொல்றார் தெரியுமா? ரெண்டு காரியத்தின் மூலமாய் பண்ண சொல்றார். வசனத்துல நீங்க வீட்டில் வாசிங்க, 13வது வசனத்துல முதல் பகுதியில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே. எப்படி எப்படி யுத்தம் பண்ணோம்? கிறைஸ்ட் நாமத்தினால. கிறைஸ்ட்ன்றதுக்கு அதுக்கு வேற அர்த்தம், ஜீசஸ் என்கிற நாமத்தினால மாத்திரம்தான் நம்மளுக்கு விடுதலை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு யுத்தம் வரும்போது நீ இயேசு என்கிற நாமத்தை நீ பிரஸ்தாபடுத்துவாயானால் அந்த இடத்துல என் கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்வார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒரு சூழ்நிலையில கூட நீ என்ன விட்டு கொடுக்கவே இல்லையே. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு சூழ்நிலையில கூட நீ என்ன விட்டு கொடுக்கல. ஒரு காலம் வந்துருச்சு. எப்படி காலம் வந்துச்சுன்னா, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்களா சர்ச்சில்? ஆமீன் சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சில் சடனாக எல்லாருமே கன்னோடு வந்தாங்கன்னா நீங்கள் எல்லாரும் எங்கே இருப்பீங்க? இங்கே தான் இருப்பீங்களா? யாராவது ஒருத்தரை நான் இன்னைக்கு சுட்டே சுடணும், யாரை சுடணும்னா யாருன்னு கையை நீட்டுவீங்க நீங்க? ரியலி? ஓ மை காட். கடன்காரங்க வந்தாலே சர்ச்சு சர்ச்சுன்னு ஏன்ட்ட அனுப்பிச்சிடுறீங்க? இன்னும் கன் எடுத்துட்டு வந்தா ஓயோ ஹல்லேலூயா. யுத்தம் வந்து நின்னால இந்த சர்ச்சில் ஒரு யுத்தம் நடந்தது. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு சர்ச்ச ஆடி போன நேரத்தில் ஒரு மனுஷன் எந்திரிச்சுன்னு சொல்றான், ஏ யாராவது ஒருத்தர் நான் கொல்ல போறோம், இப்ப யாரா வர்றீங்க முன்னால? நம்ம ஆன்டிபாஸ் என்கிறதான ஒரு மனுஷன் ஓடி வர்றான், என்ன கொன்னுடுங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க, ஜோக் பண்றாங்கன்னு. படார்னு ஒரு போடு போட்டாங்க. போட்டதும் ராஜா என்ன நினைச்சார் தெரியுமா? போட்ட போடல மொத்தமா இதெல்லாம் காலி ஆயிடும்னு. ஒருத்தர் கூட அந்த சர்ச்சில் இருந்து அசையாம நின்றுட்டே இருந்தாங்களாம். அடுத்தது என்ன போடுங்க சார்? ஆனாலும் இயேசுடைய நாமத்தை நாங்க மறுதளிக்க மாட்டோம், இயேசுடைய நாமத்தை நாங்க மறுதளிக்க மாட்டோம், இயேசுடைய நாமத்தை நாங்க மறுதளிக்க மாட்டோம். எத்தனை பேர் பிசாசு கூட யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறீங்களோ நீங்க மாத்திரம் முழங்கால் படிடுங்க, மீதி எல்லாம் உட்கார்ந்துக்காங்க. எத்தனை பேர் பிசாசு கூட இன்னைக்கு யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறீங்களோ முழங்கால் படிக்கிட்டு இப்ப நம்ம சொல்ல போகிறோம், நான் வர்றது ஏன் நாமத்தினாலேயோ, நான் வர்றது எனக்கு தெரிஞ்ச எஜுகேஷன்னாலேயோ அல்ல, நான் வருகிறது இயேசுடைய நாமத்தினால வருகிறேன். எத்தனை பேர் என் கூட ஜாமன் ரெடியா இருக்கிறீங்க? ரெண்டு கையை உயர்த்துறீங்களா? ரெண்டு கையை உயர்த்துறீங்களா? என்ன வந்தாலும் சரி, இயேசுடைய நாமத்துக்காக நான் நிற்பேன் நிற்பேன்னு சொல்றவங்க ரெண்டு கையை உயர்த்தி. எல்லாரும் நான் சொல்லும் போது ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணோம், ரெண்டு கையை உயர்த்தினீங்களா? ஒன்னு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன வியாதி வந்தா விழ மாட்டோம், சின்ன எதிர்ப்பு வந்தா விழ மாட்டோம். யாராவது ஒருத்தர் நம்ம, சில பேர் நம்ம கிட்ட இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா? எங்க ஊரு பயங்கரமான கோட்டை, பிசாசப்பட்டியே பெருசா பேசிட்டு இருப்பாங்க. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த இடத்துல நாங்க ஊழியம் செய்வோம், நாங்க ஒரு காலமும் விட மாட்டோம்ன்றவங்க ரெண்டு கையை உயர்த்தி நல்ல சத்தமா 1 2 3. ஆமா ஆமா, யுத்தம் செய்றீங்க, யுத்தம் செய்றீங்க மறந்துடாதீங்க, யுத்தம் செய்றீங்க மறந்துடாதீங்க, வாய்களை திறந்து யுத்தம் செய்றீங்க மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன
நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆரா. எல்லாரும் தலைக்கு மேல கை தட்டுவீங்களா? நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உமையே ஆராதிப்பே, உமையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா! எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல் காரியம் என்னது? முதல் காரியம் என்னது? ஆ, ரெண்டாவது காரியம், மூணாவது காரியம் என்னது? ஆ, நாலாவது காரியம் என்ன சொல்லியா நான்? ஹல்லேலூயா! நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு வண்டி, ஆமீன் சொல்லுங்களேன். உட்காந்துட்டீங்களா? சரி, உட்காருங்க, 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 பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு வண்டி, சடனா டூசன் ஆயிடுச்சு. நம்ம கிறிஸ்தவங்களுடைய போட்டோவை பார்த்தீங்களா? யாரு? கிறிஸ்தவன். போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவான்னு வாயில சரியா வருது எனக்கு. பத்து வாட்டி போயிட்டு வந்தவன் மாதிரி இருக்கிறான் பாத்தீங்களா? எவ்வளவு பிரச்சனை இந்த சர்ச்சில், எவ்வளவு பாடுகள். யாரு? செத்தாலும் மேசுவுக்கோ. மூச்சு போனா சர்ச்சில் தான் போகணும்னு ஆளு சொன்ன நாளோட சரி. போராட்டம் வரும்போது என்ன செய்யணும் நீ? யுத்தம் செய்ய வேணா? ஏரியாவிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல சபையில பிரச்சனைகள் வரும்போது விட்டுட்டு போகிறவன் ஊழியக்காரன் அல்ல. யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. ஆண்டவர் பர்குமா சபையை பார்த்து சொல்ற, உன்ட்ட ஆனாலும் ஒரு வீக்னஸ் நான் பார்த்தேன். என்ன வீக்னஸ் பார்த்திருக்காரு ஆண்டவரு? விஜய் சொன்ன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாலே ஒரு ராஜாவுக்கு பிடிக்காது. அவன் பேர் என்னது? பலாக். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், எதிர்ப்பு இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் வளர முடியாது. எதிர்ப்பு இல்லாமல் ஊழியம் நீ செய்ய முடியாது. எதிர்ப்பு இல்லாமல் தேவ பிள்ளை நீ வாழவே முடியாது. பாலாக் என்கிறவனை பார்த்தா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா பாலாக்கு பிடிக்கும். நான் சொல்றேன், பிசாசானவன் பயன்படுத்துகிற பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னை உன்னை நேரா சந்திக்க ட்ரை பண்ணுவான். நீ விழலன்னா பின்னால இருந்து உன்னை விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பாலாக்கு போய் விளையாம என்கிறதான தீர்க்கதரிசிய போய் சொல்றான், நீ சொன்னதெல்லாம் நடக்குது, நீ அவங்க மேல ஒரு சாபத்தை விட்டுறின்றான். பிளையாம் சொல்லுகிறான், நான் சாபத்தை அவர்களுக்கு விரோதமா பேசுறேன். டப்பு பேசுறான். இவன் பேசும் போது ஆசீர்வாதமா வெளியில வருது. ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்காருல்ல. இவன் பேசுறான், மறுபடியும் ஆசீர்வாதமா வருது. இப்ப போய் பிளையாம் பாலா கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறான், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவனுங்க இதுக்கெல்லாம் மசைய மாட்டானுங்க, நல்ல அழகான சில பொண்ணுங்களை உள்ள அனுப்பிச்சிருங்க, லைட்டா டச் பண்ணிட்டோமே. என்னடா பாஸ்டர் பச்சையா பேசுறாருன்னு நினைச்சிங்களா? உண்மையா சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் லைட்டா டச் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. நீ கீழே விழுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? தேவையில்லாத காரியத்தை டச் பண்ற. உன் ப்ரொஃபைல் போட்டோ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆரம்பிச்ச அந்த சாத்தானு உள்ள வந்து தாண்டமாடிட்டு போயிடும். இங்க இருந்து போகும்போது மாலுங்க செகண்ட் கொடுக்குமா? செகண்ட் எங்க மம்மிக்கு கொடுக்காது. அழகான பொண்ணை பார்த்தா சகான கொடுக்கணும், சொரஞ்சு வச்சிடும் சாரே. டச் பண்றான், நம்ம எல்லாருமே பேசுறோம், இவ்வளோ பேசுறோம், இவ்வளோ காரியங்கள் பண்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமான பெண்கள் உள்ள வந்ததுமே கைய போட்டேன். யாரு? ஆராதனை நடத்துறவன். இவன் எதுக்குமே விழ மாட்டான்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு விழுவானோன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம நீ சில காரியங்களை டச் பண்ற. ஊரை பற்றி சொல்றோம், அங்க பாவம் நடக்குது, இங்க பாவம் நடக்குது, அந்த சர்ச்சில் நடக்குது, உன்கிட்ட நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா?
உன்கிட்ட நடக்குது தேவையில்லாத காரியங்களை டச் பண்ற பார்க்குமோ சபையை வர சொல்லும் போது சொன்னால நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், வெளியில இருந்து வருகிற காரியம் சர்ச்சை உடைக்காது, ஆனா உள்ள இருந்து வருகிற காரியமோ உனக்குள்ள இருந்து வருகிற காரியம் உன்னை உடைச்சு விட்டுரும். சில பேர் பாவத்தை செஞ்சுட்டு அவங்க முகத்தை பார்க்க கூட முடியாதுங்க. எத்தனை பேரை நான் காமிக்கட்டும், எத்தனை பேரை நான் காமிக்கட்டும், ஆண்டவருடைய வேதத்தை அறிஞ்சவர்கள் கல்யாணத்துக்கு முன்னால் நீ யாரையும் தொடக்கூடாதுன்னு தெரியும்ல. ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியை தவிர யாரையும் தொடக்கூடாதுன்றதும் உனக்கு தெரியும்ல. எல்லாரையும் பார்த்தா டச் பண்ணணும்னு உனக்கு தோணுதில்ல, அது பிசாசானவன் கொண்டு வந்த வீக்னஸ். நீ ஏழு வாசம், ஏழு நாள் வாசம் எடுக்கிறது முக்கியம்தான். நான் எப்பவுமே ஒரு காரியம் என் மைண்டில் வச்சிருப்பேன், 1000 மெசேஜை கேட்கறதை காட்டிலும் ஒரு மெசேஜ் என் வாழ்க்கையை திருத்துமானால் அதுதான் உண்மையானது. நீங்க ஏழு நாள் உபவாசத்துல ஒரு முக்கியமான நாளுக்கு வந்திருக்கிறீங்க. சபையே, பலமாய் நின்று அதிகாரத்தோடு பேச வேண்டிய நீ, யுத்தத்தில் நிற்க வேண்டிய நீ நிர்வாணமாய் நிற்கிறே. பார்க்குமோ சபையே, நிர்வாணமாய் நிற்கிறே. நான் கேள்விப்பட்டேங்க, நிறைய காரியம் கேள்விப்பட்டேங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸுங்க கால் பண்ணுறதும் நைட்டில் பேசுறதும் எல்லாம் கேள்விப்படுறேன். நான் அதை கேட்டுட்டு நான் கேட்காத மாதிரி நான் இருந்துருவேன், ஆனால் அவர் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு. நான் சொல்றேன், நான் பண்ணாதது ஒன்று நீ பண்ணல, ஆனா நான் பண்றது என்ன தெரியுமா, நான் தப்பு செஞ்சுட்டு நான் ஆண்டு விட்ட மன்னர் கேட்டு மாறுறேன்னு சொல்றேன், ஆனா நீ மாறியா? தாவீதை ஏன் ஆண்டவருக்கு இருதயத்தை ஏற்றவன் சொன்னார், அவன் பாவம் செய்ய செஞ்சான் ஆனா மாறிட்டானே. உன்ட்ட மாற்றம் இருக்குதாயா? பருகுமா சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ இன்னைக்கு இப்படி ஆயிட்ட, வீக் ஆயிட்டயா? வீக் ஆயிட்ட, பணத்துக்காக வீக் ஆயிட்ட, பொண்ணுக்காக வீக் ஆயிட்ட, பேருக்காக வீக் ஆயிட்ட. எப்படி பலமா நின்று ஒரு யுத்தத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா நின்று பிசாசு விரோதமாய் போராட வேண்டிய நம்ம எங்க ஒரு இடத்துல வீக் ஆயிட்டோம். நம்ம இப்ப உண்மையா ஜெபம் பண்ண போற ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்துல உன்னுடைய பலன் தேவை. முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற யாருமே நீதிமான்கள் கிடையாது, எனக்கு தெரியும் லைவ் பார்த்துட்ருக்கிறேன் இங்கே எல்லாருமே நீதிமான்கள் கிடையாது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாருமே இப்போ ஜெபம் பண்ண போகிற ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்ட ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, நான் வீக்கான ஒரு பாத்திரமாக மாறிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, என்னம்மா பாவத்தை மன்னிங்க. எல்லாரும் ரெண்டு கைகளை உங்கள் தலை மேலே வைங்களேன், உங்கள் தலை மேலே ரெண்டு கையும் வைங்க. வச்சு ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஜபத்தில் நான் ஊர் மாறணும்னு ஜபம் பண்ண வரல, நான் மாறணும். இது ஒரு கண்ணாடிங்க, இது ஒரு மிரர், இது ஒரு மிரர். உங்களை ஆண்டவர் காமிக்கிறார், உங்களை ஆண்டவர் காமிக்கிறார், உங்களை ஆண்டவர் காமிக்கிறார். நீ மாற வேண்டிய இடம், நீ மாற வேண்டிய இடம், நீ ஜெபம் பண்ணி மாற வேண்டிய இடம். எல்லாரும் அப்படியே சத்தமா, எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு இடத்துல வீக்காக இருக்கிறேன், நான் ஒரு இடத்துல வீக்காக இருக்கிறேன். ஏ, உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுல தப்பு இல்லைங்க. டாக்டர்கிட்ட போய் உன் வியாதியை சொல்கிற இல்லை, லாயர்கிட்ட போய் உன் பிரச்சனையை சொல்கிற இல்லை, உன் ஆண்டவர்கிட்ட உன் வீக்னஸை சொல்கிறதுல என்ன இருக்குது சொல்லு. உன் ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், என் கர்த்தர் உனக்கு பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை சகாயம் பண்ணுவார், கர்த்தர் உன்னுடைய பலவீனத்தை மாற்றுவார், இன்னைக்கு உன்னை பலப்படுத்துவார். பருகுமா சபையே, பருகுமா சபையே, நீ மாறுவ, நீ மாறுவ, நீ மாறுவ. எல்லாரும் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஒரே ஒரு நிமிஷம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மாறணும். ஹல்லேலூயா, நான் மாறணும்ப்பா, நான் மாறணும், நான் மாறணும். ஹல்லேலூயா,
எத்தனை பேர் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ கைய நல்லா தலைக்கு மேல தட்டி, 1 2 3 என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் திரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை மாத்திரம் ஆராதிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க வீக்னஸ் மாறணும்னா ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த சபைக்கு. உன் வீக்னஸ் மாறணும்னா நீ என்ன பண்ணணும்னா, உன் ரூட்டு ஸ்பெல்லிங் என்ன, நான் என்ன போட்டிருக்கிறேன் யாருக்கா தெரியுமா, எதுக்கு போட்டிருக்கேன்னு, ஏன் டபிள்யூ போட்டிருக்கேன் யாருக்கா தெரியுமா, வாத்தாச்சு மேலே, ஆ எதுக்கு போட்டிருக்கிறேன், ஆ ராங் ரூட். வா, அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் போட்டதுக்கு எந்த காரணமும் இல்லை, நான் WWW பேசிட்டு வர்றேன், அது W வரலன்ட்டு நானே W போட்டேன். ரூட் எவன்டா சொன்னது, 6 W ஆரம்பிக்குவான். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, ஒரு ரூட்டை ஸ்ட்ராங் படுத்துன்றாரு. பருக்குமா சபையே, ஒரு ரூட்டை ஸ்ட்ராங் படுத்து. எப்படி ஒரு மனுஷன் தன் ரூட்டை ஸ்ட்ராங் படுத்த முடியும், யாருக்கா தெரியுமா, யாருக்கா தெரியுமா, எப்படி ஒரு மனுஷன் ரூட்டை ஸ்ட்ராங் படுத்த முடியும்? உன்னுடைய டீச்சிங். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். ஒரு பிள்ளைய பார்த்தா கண்டுபிடிச்சலாம் யார் தாய் தகுமன்னு. உட்காருங்க. ஒரு பிள்ளைய பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். சில பேர் பிள்ளைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. எங்க சிஸ்டரு, இவங்க அம்மா இங்கே, ஆதா ஆதோ அங்கே உட்காந்துருக்காங்க. நான் அங்கே இருக்கும் போது புள்ள அங்கே ஒரு பல்ட்டி அடித்தான், பொட்டார்னு அவங்க வந்து அடித்ததில் நான் ப்ரேயரே மறந்துட்டேன். நான் என்னடா தப்புக்கு இப்போ ஏதாவது செஞ்சிட்டோமான்னு. அது நல்லதா கெட்டதா? நல்ல டீச்சிங் சிஸ்டர். உங்கள் பிள்ளைய அடிக்க வேணாம்னு யாராவது வந்து சொன்னால் அவங்கள அடிங்க. சில பேர் பிள்ளைய வளர்த்துருப்பாங்க குரங்கு மாதிரியே, கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. அது செய்யாத அப்படின்னா அதுதான் செஞ்சிடும், அதை வச்சே தெரிஞ்சிடும் இது குரங்கு வளர்த்த பிள்ளை குரங்கு மாதிரி தானே இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? டீச்சிங். இந்த இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீ என்னத்தை கற்றுக்கொள்கிறாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமீன் சொல்லுங்களேன். வாட்ஸ்அப்ல விஜய் ஆடுறத போடுறது நானா கற்றுக் கொடுத்தேன்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, ஸ்டேட்டஸ் மூஞ்சி மோகரம் இப்பாரு. ஜபத்துக்கு மாத்திரம் ஒழுங்காக வந்துருது, இது போடுற ஸ்டேட்டஸ் விஜய் ஆட். டீச்சிங், உன்னுடைய டீச்சிங் என்னன்னு உனக்கு ஆண்டவர் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை தியானமாய் அப்படியே கவனமாய் கேட்டு அதன்படி நல்ல டீச்சிங்ல வளரணும். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கண்ட டீச்சிங்கை கேட்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு முந்தி வந்து கேசரிபாத் ஒரு ஹோட்டலில், இட்லி ஒரு ஹோட்டலில், இட்லி கிடைக்கிற ஹோட்டலில் உங்களுக்கு பிரியாணி கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. இப்போ எப்படி ஆச்சுன்னா, பிரியாணி கேசரிபாத் எல்லாத்தையும் ஒன்றா அடிச்சு கொடுக்குற ஹோட்டலுங்க வந்துருக்குது. அதை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும், வாந்தி வரும், அதுவும் வரும். விஜய் சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம ஆளுங்க சர்ச்சுக்கு வரும்போது அவ்வளோ பக்தி, அதுக்கப்புறம் அவங்களுடைய பொழப்பே இதுதான். ஆண்டர் சொல்ற ஒரு ரூட்டை ஸ்ட்ராங் படுத்தி ஏன்குள்ள, எப்படி ஆண்டருக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க நீங்க எல்லாரும், நீங்க உலகத்தை வெறுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு உலகம் வேணாம்னு நினைக்கிறீங்க? ஆண்டர் சொன்னா எத்தனை பேர் லிப்ஸ்டிக் எல்லாம் விட்டுருவீங்க? இ
இது எப்படி இருக்குன்னா, ஆண்டர் சொன்னா விடுவோம் பாஸ்டர், அது எங்ககிட்ட வந்து பர்சனலா சொல்லணும். ஒரு பையன் அப்படிதான், அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டானா, எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ரேசிங் பைக் வேணும்னு. அதுக்கு அப்பா சொன்னாராம், நீ ஃபஸ்ட்டு உன் முடியை வெட்டு, இவ்வளோ தூரம் முடியை வளர்த்துருந்தானா, முடியை வெட்டு, அப்போ நான் உனக்கு ரேசிங் பைக் வாங்கி தரேன்னு. அதுக்கு பையன் சொன்னானா, என்னப்பா நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தானே, ஆமாம், ஏசப்பாவுக்கு இவ்வளோ முடி இருந்துச்சு, அவரை வெட்ட சொல்ல நீங்கள். அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், ஏசப்பாக்கு இவ்வளோ முடி இருந்தது உண்மை, ஆனால் அவர் ரேசிங் பைக்கில் போல அவர் நடந்து போனார். அதனால் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் இப்போ எதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட கையை பிடிச்சி சத்தமாக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய வார்த்தையில், உம்முடைய ஜெபத்தில், உம்முடைய விசுவாசத்தில் நான் ஆழத்துக்கு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆழத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் ஹாஃப் பாயிலாக இருக்கக்கூடாது, நான் ஹாஃப் பாயிலாக இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், ஆழத்துக்கு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா இப்ப சத்தமா ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். எல்லாரும் வாய்களை திறந்து 1 2 3 எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு கடைசியா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆழத்துக்கு போக போக நீ என்னவா இருப்ப தெரியுமா? நீ எல்லாவற்றிலும் நீ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றிலையும், பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்கிறவர்களா இருப்பீங்க. ஆமென், ஆமென். எபெசு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் என்னது? என்ன சொன்ன, என்ன கொடுத்தாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தாரு. ஸ்மரணா சபைக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கரெக்டா வாழ்ந்தனா என்ன கிஃப்ட்? என்னது? ஜீவ கிரீடத்தை கொடுத்தார். குட். பர்கமோ சபைக்கு நீ ஜெயிச்சனா என்ன கொடுப்பார்? நீ ஜெயிச்சா என்ன கொடுப்பார்? வண்டி கொடுப்பார? என்ன கொடுப்பார்? ரெண்டு காரியம் கொடுப்பார். பைபிள் சொல்லுது, முதல் காரியம் எதை கொடுப்பார்? ஆனால் மன்னாவை கொடுப்பார. என்ன கொடுப்பாரு? என்ன கொடுப்பாரு? ஹல்லேலூயா. மன்னான்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் நிறைய அர்த்தத்தை சொல்றாங்க. என்னது? தேவனுடைய வார்த்தை. ஆ, இன்னொரு என்ன, என்ன கல்லை கொடுப்பாரு? என்ன கல்லை கொடுப்பாருன்னு பைபிள் சொல்லுது? வெண்மையான, ஆ, வெண்மையான குளிக்கல்ல கொடுப்பாரா? என்ன கல்லு? பா, ரெண்டு கிஃப்ட்டுங்க. ஒன்று என்னது? மண்ணா, இன்னொன்று வெண்மையான குளிக்கல். சில பேர் இதுக்கு மீனிங் சொல்லுவாங்க, நிறைய பேர் நிறைய மீனிங் சொல்லுவாங்க. எங்க வெண்மையான குளிக்கல்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா என்னத்தை குறிக்குது? ஓகே, ரெண்டுக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒன்று மண்ணா, நான் உனக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் எல்லாரும் டயர்ட் ஆவாங்க, சோர்ந்து போவாங்க, பலவீனமாக நிற்பாங்க, நீங்கள் மாத்திரம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்கிறீங்க? ரிஃப்ரெஷ்மெண்ட். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது காரியம் என்னத்தை கொடுக்குற? ரிலேஷன்ஷிப். யாராவது ரெண்டு லவர்ஸ் இருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க பார்க்கலாம்.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை எல்லாவற்காகவே. லவர் இல்லை, லவருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது என்னெல்லாம் கொடுப்பாங்கம்மா? கல்யாணம் அவங்ககிட்ட கேட்கலாம், கிஃப்ட் கொடுத்தா என்ன கொடுப்பாங்கம்மா? லவ்வர்ஸ் என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? நிச்சயா என்ன கொடுப்பாங்க? டாகா கொடுப்பாங்க. நல்லா சொன்ன நீ பிரகாஷ் பிரதர், என்ன கொடுப்பாங்க? தாஜ்மஹலோ. ஐ லவ் யூ பிரகாஷ் பிரதர். நாளைக்கு தாஜ்மஹால் வந்துருமா? யாராவது ஒருத்தர் லவ் பண்ணா ஏதாவது அந்த லவ்க்கு அடையாளமா கொடுப்பாங்க, தெரியும்ல? தெரியாத மாதிரியா பார்க்காதீங்க. பனியனு ஆச்சு, வாயில வந்துகிட்டே இருக்குது. இப்பெல்லாம் வேலண்டைன்ஸ் டே வந்துட்டா நம்ம ஆளுங்க ரொம்ப பிஸி. ஏன் அன்னைக்கு ஒரு நாள் லவ் யூ சொன்னாதான் அந்த லவ் யூன்னு அர்த்தமாமா? அது கூட வேற சேர்ந்தெல்லாம் கொடுப்பாங்க, குதிரை ஓடுற மாதிரி. இல்ல அன்புக்கு அது என்னவா? ஹார்ட் இப்படி விட்டு அந்த ஹார்ட்டுக்கு நடுவில் ஒரு அம்பையும் விட்டு. அடா 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 டேய், ஹார்ட் இப்படி இல்லைடா, ஹார்ட் ஒரு மாதிரி இருக்கும், முடிஞ்சா அந்த ஹார்ட்ல ஒரு அன்பு விட்டு பாரு. ஏசப்பா சொல்றாரு, நீ எனக்கா ஆழத்துக்கு போகும்போது நான் உனக்கு அன்பின் அடையாளமாய், நான் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? வெண்மை, வெண்மையான குளிக்கல்ல கொடுப்பாராம். எத்தனை பேருக்கு அந்த கல் வேணும்? கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அந்த குளிக்கல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இப்பெல்லாம் ஓட்டர் ஐடி காமிச்சுட்டு தான் ஓட்டு போட போகணும். அப்ப அப்படி இல்லை, குளிக்கல்ல வச்சுட்டு ஓட்டு போட போகலாம். அது மாத்திரம் இல்ல, குளிக்கல்ல வச்சுட்டு நீங்க ஸ்டேடியம்ல போய் பெரிய மேட்சஸ் பார்க்கலாம். ராஜா சாப்பிட கூப்பிட்டா குளிக்கல் தான் என்ட்ரி டிக்கெட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறாரானால், இந்த உலகத்துல எந்த தடைகள் வருமானாலும் என்னுடைய குளிக்கல் உன் கையில இருக்குமானால் உன்னை எவனும் நிப்பாட்ட முடியாது. எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்றீங்க? அன்பின் அடையாளம் கூட இருக்கும், அன்பின் அடையாளம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கடைசியா ஜோம் பண்ணுமாம்மா, கடைசியா ஜோம் பண்ணி முடிக்க போகிற ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் அடையாளம் எனக்கு வேணும், உங்களுடைய மன்னா எனக்கு வேணும், உங்களுடைய மன்னா எனக்கு வேணும், உங்கள் கூட ஒரு ஆழமான ஒரு தொடர்பு எனக்கு வேணும், உங்கள் கூட ஒரு ஆழமான ஒரு தொடர்பு வேணும். ஆண்டவரே உங்கள் கூட ஒரு ஆழமான ஒரு தொடர்பு வேணும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம்மா, கடைசி ஜெபங்க, வாயை சும்மா வைக்காதீங்க, நல்லா வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவோமா. 1 2 3
உமக்கு நன்றி. எல்லாம் இந்த கேமராக்கு நேராக கைகளை நீட்டுங்க. லைவ் பார்க்குறவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பர்கமோஸ் சபை எவ்வளோ யுத்தத்தில் ஆண்டவர் அவர்களை எப்பண்ணமா அவர்களை தீட்டணும்னு நினைச்சாரோ, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையினால் வாழணும்னு ஆண்டவர் நினைச்சாரோ, அவ்வண்ணமா எல்லாருமே பர்கமோஸ் சபையை பார்த்து நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டு எல்லாருமே தேவனுக்கு ஆயத்தமாகணும். எல்லாரும் அந்த கைகளை நீட்டிங்களா? அவர்களுக்கு நேரா கைகளை நீட்டி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? ஆம் ராஜா, அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆம் ஆண்டவரே, எந்த இடத்துலையும் எவ்வளவு யுத்தங்கள் வந்தாலும் சபைகளுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகள் வராம என் அப்பாவுடைய பாதுகாப்பு இறங்கட்டும். சபைகளை தொடுங்க, சபைகளை ஆசீர்வதிங்க. கடைசி வரைக்கும் என் தேவனுக்காக போராடுகிற ஒரு சபையாய் ஆண்டவரே சபைகள் இருக்கத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரத்தை நீட்டுங்க, ஆசீர்வதிச்சு நீங்க வழி நடத்துங்க. நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எழுந்து நின்று பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு, இந்த மூன்றாவது நாள் என் ஆண்டவர் இந்த யுத்தத்தில் உட்கார என் ஆண்டவர் பலன் கொடுத்ததுக்காக, இந்த மூன்றாவது நாள் இந்த யுத்தத்தில் நிற்க பலன் கொடுத்ததுக்காக, எல்லாரும் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு எல்லாருமே நன்றி சொல்லுவோமா? வாய்களை திறந்து எல்லாரும் எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து சத்தமா சத்தமா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பக்கத்துல அப்படியே கைகளை பிடிச்சுக்கங்க. ஒரு மூணு பேருக்காக ஜெபம் பண்ண போறோம். மூணு பேருக்காக. முதல்ல யார் யார் காலையில 5 மணிக்கு ஜெபத்துக்கு வருகிறார்களோ ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம அவங்களுடைய, எனக்கு தெரிஞ்சு விஜயநகர்லேருந்து, விஜயநகர் தானம்மா ஊர், விஜயநகர்லேருந்து ஏறக்குறைய இங்கேருந்து ஒரு 1 hour பைக்கில் காலையில் டிராஃபிக் இல்லாத நேரத்தில், டிராஃபிக் இருந்தால் 2 hour கூட ஆகும், மார்க்கெட் சிட்டி மார்க்கெட் எல்லாம் தாண்டி அங்கேருந்து ஜனங்க காலையில் 5 மணிக்கு ஜபத்துக்கு டெய்லி வந்துட்டு டெய்லி போகிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யார் யார் காலையில் தியாகத்தோடு ஜபத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். ரெண்டாவது நம்ம யாருக்காக ஜபிக்க போகிறோமானால், யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஜனங்களை சேகரித்து இந்த ஜபத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். மூணாவது யாருக்கு ஜபிக்க போகிறோமானால், நம்ம எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்காகவும் காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை நம்ம எல்லாருமே, எப்படி நடக்குதுன்னே தெரில ஆனால் நடந்துட்டுருக்குது, காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குறவர்களுக்காக. அதனால் மூணு பேருக்காக பக்கத்தில் இருக்கவங்களோட கரங்களை பிடிச்ச நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மை உம்மை ஆராதிப்பே. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்காலம் ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்துக்காக நன்றியை செலுத்துகிறோம். இந்த தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஆண்டவரே உத்தரவாதம் எடுத்து திறப்பில் நின்று ஆண்டவரே போராடி ஜெபம் பண்ணியிருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறவர் ஐயா. ஆண்டவரே பர்கமோஸ் சபை செஞ்ச ஆண்டவரே தவறான காரியங்கள் நாங்கள் செய்யாமல் உலகம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. உலகத்துக்கும் நம்மளுக்கும் வேறு உண்டு. நாங்கள் ரெண்டு ஆண்டவரே எங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஆண்டவரே உலகத்தோடு ஒத்து போகாமல் இருக்கேன். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆம் ராஜா, எங்களுக்குள்ளே தேவன் இறங்குவீராக. எங்களுக்குள்ளே இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுக்குள்ளே இருந்து வேர் விரிப்பீராக. நாங்கள் இந்த தேவனுக்காக வைராக்கியமாய் வாழத்தக்கதாய் உதவி செய்வீராக ராஜா. என் அப்பாவுடைய கரம் எங்க கூட இருக்கட்டும். நீங்க எங்களை பொறுப்படுத்தி நீங்க எங்களை வழி நடத்துங்க ராஜா. நீ எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் மறுவிற்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.